தெரியாம நம்ம இருக்கிற தென்னிந்தியால ஒரு வழக்கமான ஒரு சொல்லாக இருந்து வந்தது. அடுத்ததை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாளங்காடி அல்லங்காடி. அதாவது நாளங்காடினா என்ன அப்படின்னா பகலில் நடக்கும் என்னது நடைய சந்தைக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நாளங்காடி. சரியா, பகலில் நடக்கிற வியாபாரத்துக்கு அதாவது சந்தையில வியாபாரம் கொடுத்து வாங்கணும்னா இந்த அல்லங்காடி அப்படிங்கிறது இரவில் நடக்கக்கூடிய என்னது நடவடிக்கைக்கு அதாவது வியாபாரத்துக்கு பேர் தான் என்னது அப்படின்னா அல்லங்காடி. சரியா, அடுத்ததா தூங்கா நகரம். தூங்கா நகரம்னால என்ன அப்படின்னா மதுரை. இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த நேரமுமே என்ன செய்யும் அப்படி இருக்குன்னா அந்த சந்தையானது செயல்பட்டு கொண்டே இருக்கும். சரியா, அதுக்கு பேர் தான் என்னது தூங்கா நகரம். சரியா, அடுத்தது கடற்கரையோர வர்த்தகம். கடற்கரையோர வர்த்தகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பழங்காலம் தொட்டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கடற்கரையோர வர்த்தகம் என்ன செய்யுது நடைபெற்று கொண்டிருக்குது. பெருமளவில் வணிகம் அப்படிங்கிறது நடைபெற்றதே எது மூலமாக அப்படின்னா இந்த கடற்கரையோர வர்த்தகத்தின் மூலமாக தான். சரியா, பூம்புகார் அதாவது பண்டைய காலத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூம்புகார், மருவூர்பாக்கம், பட்டினப்பாக்கம் இது போன்ற நிறைய என்னது துறைமுகங்கள் வாயிலாக தான் இந்த கடற்கரையோர வர்த்தகம் செயல்பட்டது. அதோடு மட்டும் இல்லை பெரிய பெரிய அதாவது உள்நாட்டு வெளிநாட்டு வியாபாரங்களும் இந்த கடற்கரையோர வர்த்தகத்தின் மூலமாக எனது பெருமளவு எனது பயனை அடைந்துள்ளது. அடுத்ததான் பண்ட மாற்று முறை. பண்ட மாற்று முறை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறது. ஒரு பொருளுக்கு மாற்றாக எனது இன்னொரு பொருளை கொடுத்து வாங்குறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பண்ட மாற்று முறை. இது எப்படின்னா ஒரு பொருள் மற்றொரு பொருளுக்கு மாற்றாக பரிமாற்றம் செய்யப்படும் முறைக்கு பேர் தான் என்னது பண்ட மாற்று முறை. சரியா, இந்த பண்ட மாற்று முறை முன்னாடி காலத்தில் இதுதான் இருந்தது. இப்போ வந்து ஒரு விவசாயி ஒரு தானியத்தை விளைவிக்கிறாரு அப்படின்னா அந்த தானியத்தை எடுத்துகிட்டு போய் இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு அவருக்கு அன்னைக்கு தேவையான காய்கறிகள் அரிசி மற்ற பொருட்களை என்ன செஞ்சுட்டு வரலாம் வாங்கிட்டு வரலாம். அதே மாதிரி காய்கறி விளைவிக்கிற விவசாயி என்ன பண்ணலாம் அவருடைய காய்கறியை கொண்டு கொடுத்துட்டு இவற்றை இருக்கிற என்ன செய்யலாம் தானியத்தை என்ன செஞ்சுலாம் வாங்கிட்டு போகலாம். சரியா, இதுதான் என்னது அப்படின்னா பண்ட மாற்று முறை. இந்த பண்ட மாற்று முறையிலையும் நிறைய என்னது அப்படின்னா குறைபாடுகள் இருந்தது, அதாவது தடைகள் இருந்தது. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இருவருடைய தேவைகள் உடன்பாடு இல்லாமல் இருந்தால் ஒருத்தருக்கு வந்து இருந்து அரிசி தான் இருக்கும், இன்னொருத்தர் என்னது காய்கறி தான் இருக்கும். இப்போ இவருக்கு அரிசி கொண்டு வந்தவருக்கு காய்கறி தேவையில்ல பருப்பு தான் தேவைப்படுது அப்படின்னா அவர் என்ன செய்ய முடியாது தன்னிடம் அரிசியை கொடுத்துட்டு காய்கறி வாங்க விருப்பப்பட மாட்டார். ஸோ ஒருத்தருடைய தேவை என்னது இன்னொருத்தருக்கும் தேவையாக இருக்கணும், ஒருத்தருடைய பொருள் வந்து இன்னொருத்தருக்கும் தேவையாக இருக்கணும், இவருடைய பொருள் அந்த வாங்க வந்தவருக்கு தேவையாக இருக்கணும். அப்படி தேவை இல்லாத பட்சத்தில் உடன்பாடு இல்லாத பட்சத்தில் இந்த பண்ட மாற்று முறையானது என்னது தோல்வி அடைகிறதாக காணப்படுகிறது. அடுத்து பொதுவான மதிப்பீட்டு அளவு இல்லாமை. சரியா, பொதுவான அதாவது ஒரு இந்த பொருளுக்கு இவ்வளோ விலை அப்படிங்கிறது இல்லை இல்லை இந்த பண்டமாற்று முறையில் இல்லாத காரணத்தால் இந்த பண்டமாற்று முறையில் அது ஒரு பெரிய என்னது குறைபாடாக இருந்தது. பண்டமாற்று முறை நலிவடைந்து கொண்டே அதாவது இல்லாமல் காணாமல் போனதுக்கு காரணமும் அது ஒரு குறைபாடாக சொல்லியிருக்காங்க. அடுத்து நேரடி தொடர்பு இல்லாமை. விருப்போரும் வாங்குபோரும் எனது எப்பொழுதும் எனது பார்த்து வாங்குற மாதிரி நேரடியாக தொடர்பு கொள்கிற மாதிரி வாய்ப்புகள் இல்லாத காரணத்தால் இது வந்து எனது பண்டமாற்று முறை தோல்வியடைஞ்சது. அடுத்தது இப்போ நிறைய விளைஞ்சிருக்கும் நம்மகிட்ட அதை உபரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே வைக்க முடியாது. சரியா, அதை வைக்கிறதுக்கு முடியாத காரணத்தால் இந்த மாதிரி பண்டமாற்று முறை எனது தோல்வியடைஞ்சது. அடுத்ததாக பார்த்தோன்னா தொழில் தடைகளும் அவற்றை நீக்கும் வழிகளும். தொழில் தடைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு தொழில் எடுத்துக்கிட்டாலும் இப்போ நம்ம ஊர்களில் பார்த்தோம் அப்படின்னா நல்லா பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்னது நிறைய சக்ஸஸ் ஆனவங்களும் இருப்பாங்க, ஃபெயிலியர் ஆனவங்களும் இருப்பாங்க. சக்ஸஸ் ஆகிறவங்க என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா இந்த வர்ற பின்னாடி நம்ம பார்க்க போகிற தடைகள் எல்லாவற்றையும் என்னது ஃபேஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. ஃபேஸ் பண்ணி அதில் போராடி தான் என்ன பண்ணியிருப்பாங்க நல்லா அந்த தொழிலை வெற்றிகரமாக நடத்திட்டு இருப்பாங்க. சில பேர் தொழில் ஆரம்பிச்சுட்டு பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்க. எதனால அப்படின்னா இவ்வளோ தடைகள் இருக்குது, இதில் ஏதாவது ஒன்றில் ஃபெயிலியர் ஆனோடனே அவங்களால அதை என்ன செய்ய முடியல, அந்த அதுலேருந்து மீண்டு வராமல் அப்படியே அந்த தொழிலை விட்டுட்டு போயிடுறாங்க. சரியா, அதான் இது தொழிலுக்கு காணப்படுற தடைகள். அதை நீக்கிறதுக்கும் வழிகள் இருக்குது, அதை நம்ம சரியாக நம்ம
பார்த்தோம், அந்த தொழிலை சரியாக கொண்டு போய் அந்த தடையையும் நம்ம தாண்டி வரும்பொழுது நம்ம நடத்துகிற தொழில் என்ன செய்யும் அப்படின்னா வெற்றிகரமாக அமையும். சரி, அது என்ன தொழில் நம்ம என்ன தடைகள் பார்க்கலாம். ஆள்சார் தடை, அதாவது உற்பத்தியாளரும் நுகர்வோரும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யறது அறிமுகம் செய்து கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படுறதுக்கு இங்கே என்ன செய்ய கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த தடையை, அதாவது உற்பத்தியாளரும் நுகர்வோரும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது எது அப்படின்னா வியாபாரம். வியாபாரத்தின் மூலமாக உற்பத்தியாளர் தன்னுடைய நுகர்வோரை என்ன செய்ய முடியும், எளிதில் காணக்கூடிய வகையில் இந்த வியாபாரமானது ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஸோ இதனால் இந்த ஆள்சார் தடையானது நீங்குகிறது. அடுத்து இடத்தடை, ஒரு இடத்துல உற்பத்தி செய்யப்படுற பொருள் உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு இப்போ உள்ள நவீன காலத்தில் எல்லா வசதிகளும் வந்துவிட்டது. ஃபார் எக்ஸாம்பிள், நீ இப்போ இங்கேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு இன்னொரு நாட்டுக்கு நீ கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம கடல் வழியாகவோ அல்லது வான் வழியாகவோ எளிதில் என்ன செய்ய முடியும், கொண்டு போக முடியும். ஸோ இந்த இடத்தடையானது இந்த போக்குவரத்தின் மூலமாக, கடல் மற்றும் நில போக்குவரத்தின் மூலமாக எனது இடத்தடை நீங்குகிறது. அடுத்து காலத்தடை, எனக்கு வேண்டிய பொருளை வேணுங்கிற நேரத்தில் வாங்கிறதுக்கு எனக்கு விருப்பப்படுறேன் அப்படின்னா அதையும் என்ன செய்யுது இந்த தொழிலிருந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. காலத்தடை, அதாவது இது எப்படி நமக்கு வந்து சரி செய்யப்படுகிறது அப்படின்னா பண்டக காப்பகங்கள் மூலமாக நமக்கு இந்த தடையானது எனது நீங்குகிறது. பண்டக காப்பகத்தில் நம்ம பொருளை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு வேணுங்கும் பொழுது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அதை வாங்கி கொள்றதுக்கு அந்த வியாபாரமானது நமக்கு என்ன செய்யுது, உதவி செய்யுது. அடுத்து நட்ட இடர்பாட்டு தடை, அதாவது தொழில் அப்படிங்கிறது எப்போவுமே லாபத்தில் தான் இயங்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, நஷ்டங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. அந்த நஷ்டத்தை அந்த நஷ்டம் அப்படிங்கிற இடர்லேருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தொழில் முனைவோரை காப்பாற்றிக் கொள்வதற்காக காப்பீட்டு நிறுவனங்கள் என்ன செய்யுது அப்படின்னா உதவி செய்யுது. அது தீ காப்பீடாக இருக்கலாம், கடல்சார் காப்பீடாக இருக்கலாம், பொது காப்பீடாக இருக்கலாம். இதன் மூலமாக நம்மளுடைய நஷ்டத்தை என்ன செய்ய முடியும், சரி செய்ய முடியும். அடுத்து அறிவுசார் தடை, நுகர்வோரா இருக்கட்டும் அல்லது ஒரு வியாபாரியா இருக்கட்டும் தரமான பொருளை என்ன செய்யணும், சந்தையில கொண்டு வந்து வைக்கணும், நியாயமான விலையில வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நுகர்வோர் என்ன செஞ்சிருக்கணும், அந்த பொருள் பற்றிய அல்லது அந்த பொருளுடைய விலை பற்றி தரம் பற்றி சரியான எனது அறிவு பெற்றிருக்க வேண்டும். இதை எது கொடுக்குது அப்படின்னா விளம்பரங்கள் வாயிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பொருள் பற்றின விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். விளம்பரங்கள் நமக்கு அந்த பொருள் பற்றிய விவரங்களையும் தெரிவிக்கிறது, அந்த விற்பனையாளர் சேவைகள் சொல்லுவாங்க அவங்களும் அந்த சேல்ஸ்மேனும் நமக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த பொருள் பற்றிய விளக்கங்களை கொடுப்பதன் மூலமாக இந்த அறிவுசார் தடை என்ன செய்து நீங்குகிறது. அடுத்து பண்ட பரிமாற்ற தடை, சரியா, பொருட்களுக்கு உடைய சரியான விலையை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பொருளும் ஈஸியாக பரிமாற்றம் செய்ய முடியும் அப்படிங்கிறது இது இந்த தடை நமக்கு விளக்கி சொல்லுது. அடுத்து நிதி தடை, உற்பத்தியாளராக இருக்கட்டும் அல்லது வர்த்தகர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு சரியான நேரத்தில் நிதி தேவை இருக்கும் பொழுது சரியான நேரத்தில் அவங்களுக்கு தேவையான நம்ம நிதியை அளிக்கிறது தான் எது அப்படின்னா இந்த வங்கிகள் நிதி நிறுவனங்கள்லாம் என்ன செய்யுது அப்படின்னா அவங்களுக்கு வணிக ரீதியாக தடையில்லாமல் செயல்படுவதற்கு தேவையான நிதியை அளிக்கிறது. இதன் மூலமாக நிதி தடை நீங்குகிறது. அடுத்தது பொருட்களை துல்லியமாக தயாரிப்பதில் தடை, எந்த ஒரு பொருளையும் தரமானதாக சரியானதாக உற்பத்தி செய்து கொடுக்கறதன் மூலமாக இந்த புள்ளிய இந்த பொருட்களானது துல்லியமாக தயாரிக்கிறதுல இருக்க ஏற்படுகிற தடை நீங்குகிறது. அடுத்து பொருட்களை உற்பத்தி செய்கின்ற இடத்திலிருந்து நுகர்வோருக்கு நேரடியாக வீட்டிற்கு கொண்டு செல்வது, இப்போ நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயசானவங்க இருப்பாங்க அல்லது போய் வாங்குறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம், ரெண்டு பேருமே ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தால் அவங்களால வாங்க முடியாது. ஸோ இந்த தடையை நீக்குகிறது, எது நீக்குகிறது அப்படின்னா மின்னணு வணிகம், வீட்டிலேருந்து நம்ம ஆர்டர் பண்ணாலே போதும் வீட்டில் கொண்டு வந்து டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ இதன் மூலமாக எந்த தடையும் நீங்கிறது, பொருட்கள் வீடு வந்து சேர்றதுக்கு ஏற்படுகிற தடையும் நீங்குகிறது. இதுதான் தொழிலில் ஏற்படுகிற தடைகளும் அவற்றை நீக்கும் வழிமுறைகளும். இதனால் கேர்ஃபுல்லாக கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.